சென்னையில் அரசு புனர்வாழ்வு மருத்துவமனையின் புதிய ஒப்புயர்வு மைய கட்டிடம் திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இரட்டை இலை சின்னத்தை பெற உச்சநீதிமன்றத்தை நாடிய எடப்பாடி பழனிசாமி. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை. ஒன்றிய அரசின் இணையதளத்தில் தமிழ்நாட்டின் பெயரை எழுதுவதில் கூட அலட்சியமா? உடனடியாக திருத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கொடைக்கானலில் விளையும் மலை காய்கறிகள் விலை சரிவு. முட்டை ஹோஸ் கிலோ 5 ரூபாய்க்கு விற்பனை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் சந்தேக பண பரிவர்த்தனை குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும். வங்கி அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழ்நாடு மீனவர்களின் 3 விசை படகுகளை அரசுடைமையாக்க உத்தரவு. இலங்கை நீதிமன்றத்தின் உத்தரவால் தமிழ்நாடு மீனவர்கள் அதிர்ச்சி. பிப்ரவரி 3 முதல் 14 வரை ஆசிரியர் தகுதி தேர்வுத்தால் 2க்கான கணினி வழி தேர்வு. தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு இணையதளத்தில் வெளியீடு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமி விழா கோலாகலம். சூரிய பிரபை வாகனத்தில் 7 குதிரைகளுடன் மலையப்ப சுவாமி வீதி உலா. திருமங்கலம் அருகே பிரசித்தி பெற்ற முனியாண்டி கோவிலில் பிரியாணி திருவிழா. விடிய விடிய காத்திருந்து சுட சுட பிரியாணி வாங்கி சென்ற பக்தர்கள். உதகை அருகே தோடர் இன மக்களின் கோயில் திருவிழா உற்சாகம். பாரம்பரிய உடையுடன் கலாச்சார நடனம் ஆடிய தோடர் இன மக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.